नहीं हमें एक्सरसाइज 3B ला सेकंड क्वेश्चन सेकंड नंबर बाबा हर क्वेश्चन बाद में बिना A B C D अभी इसलिए नाल क्वेश्चन बोल रहा है द नाल क्वेश्चन लेते हो डेसिमल अभी के दे राइट ले ओ लेफ्ट ले ओ मुंह आओ बोले यातना प्लेस मुंह आओ अभी के दे हमें निकाल करो फर्स्ट क्वेश्चन बाद में मीटर टू सेंटीमीटर हर मीटर लेते सेंटीमीटर के मुंह आ चुका बिना डेसिमल अभी के दे मुंह आ चुका बिना यातना प्लेस मुंह आओ अभी इसलिए कह रहे हैं इधर क्वेश्चन फर्स्ट நாம என்ன எழுதணும் அப்படினா ஏற்கனவே அந்த மெஷர்மென்ட்ஸ் பத்தி நமக்கு தெரியும் யூரேஷன் மெஷர்மென்ட்ஸ் இது எல்லாமே ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம் அதுல இருந்து என்ன இருக்கோ அதை எழுதிட்டோம் ஏதுல இருந்து மீட்டர் டு சென்டிமீட்டர் அப்படி சொல்லிருக்காங்க இப்ப மீட்டர் அப்படினா மீட்டர் எங்க இருக்கு பாருங்க இந்த இடத்துல மீட்டர் அப்படிங்க மீட்டர்ல இருந்து சென்டிமீட்டர் சொல்றாங்க மீட்டர் டு சென்டிமீட்டர் அப்படி வரும்போது எத்தனை பிளேஸ் மாறி இருக்கு எத்தனை பிளேஸ் போகுது அப்படி சொல்லி கேக்குறாங்க இப்ப இத பாருங்க ஃபர்ஸ்ட் மீட்டர் மீட்டர் எடுத்துக்கலாம் தெரியல இல்லையா இது மீட்டர் மீட்டர் ல என்ன போறோம் அப்படினா முதல்ல டெசிமீட்டர் அப்படிங்க இந்த பிளேஸ் வரும் மீட்டர்ல இருந்து டெசிமீட்டர் வந்துரும் டெசிமீட்டர்ல இருந்து சென்டிமீட்டர் வரும் டெசிமீட்டர்ல இருந்து சென்டிமீட்டர் போயிடு இப்ப எத்தனை பிளேஸ் மூவ் ஆயிருக்கும் பாருங்க இங்க இருந்து வரைய வந்து ஒரு பிளேஸ் இங்க இருந்து வரைய வந்து ஒரு பிளேஸ் இப்ப டோட்டலா ரெண்டு பிளேஸ் மூவ் ஆயிருக்கு இப்ப நம்ம என்ன சொல்லலாம் அப்படிங்க ஆன்சர்ல ஏ क्वेश्चनோட ஆன்சர் ஏ two places in the right ear yeah, left ear அப்படி சொல்லி சொல்றோம் இல்ல right arm ஆயிருக்கா left arm ஆயிருக்கா அப்படி சொல்லி சொல்றோம் இங்க இது பாருங்க மீட்டர் டு டெசிமீட்டர் அப்படி சொல்லி சொல்றோம் எங்க மூவ் ஆயிருக்கு அப்படினா right arm மூவ் ஆயிருக்கு அதனால என்ன ஆயிருக்கு அப்படினா two places in the right அப்படி சொல்லி இருக்கு ஏ क्वेश्चनோட ஆன்சர் நெக்ஸ்ட் பி क्वेश्चन பாருங்க கிலோமீட்டர் டு மீட்டர் கிலோமீட்டர் அப்படினா எங்க இருக்கு பாருங்க இங்க இருக்கு கிலோமீட்டர் இல்லையா இது வந்து கிலோமீட்டர் அப்படி சொல்லி இருக்கு கிலோமீட்டர்ல இருந்து எங்க போகுது பாருங்க கிலோமீட்டர் டு ஹெக்டோமீட்டர் அப்படிங்கிறது ஒரு பிளேஸ் வந்து அதுக்கப்புறம் ஹெக்டோமீட்டர்ல இருந்து டெக்காமீட்டர் அப்படிங்கிறது இதுக்கு போறோம் ஹெக்டோமீட்டர் டு டெக்காமீட்டர் அப்படிங்க போறோம் டெக்காமீட்டர் டு डेकामीटर टू मीटर अभी सही कन्वर्ट पड़ेगा पहले जरा एक सुनना पड़ना किलोमीटर टू मीटर क्योंकि किलोमीटर लेते हैं मीटर अभी कोई नहीं हो यात्रा पेस मोयल तो पड़ना वन टू थ्री थ्री पेसेस मोयल पर मैंने सोचा भी ना बी अभी नहीं है बी कुछ के थ्री पेसेस इन दी என்ன சைடு போயிருக்கோம் ரைட்ல போயிருக்கோம் இன் தி ரைட் 3 பேसेस இன் தி ரைட் அப்படி சொல்லிட்டோம் சி क्वेश्चन பாருங்க கிராம் டு கிலோகிராம்ஸ் அப்படி சொல்லி சொல்றாங்க கிராம் அப்படினா எங்க கிராம் இருக்கு பாருங்க இங்க ஜி கிராம் இருக்கா கிராம் வந்து கிலோகிராம் பேரே சேஞ்ச் ஆகும் பாருங்க கிராம் டு ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு பாருங்க கிராம் வந்து எது வந்துருக்கு அப்படினா டெக்காகிராம்ஸ் வந்துருக்கு டெக்காகிராம் வந்து ஹெக்டோகிராம்ஸ் வந்துருக்கு ஹெக்டோகிராம்ஸ் வந்து கிலோகிராம்ஸ் வந்து இப்ப எத்தனை பிளேஸ் வந்து பாருங்க 1 2 3 3 பிளேसेस வந்து இந்த 3 பிளேसेस எப்படி வந்துருக்கு அப்படினா லெஃப்ட் சைடுல வந்துருக்கு இல்லையா இங்க இருந்து இங்க வர முதல்ல எப்படி போறோம் அப்படினா இந்த சைடுல இருந்து அந்த சைடு போயிட்டோம் இப்ப இங்க இருந்து இந்த சைடு வந்துருக்கு पहले से करा अभी ना लेफ्ट साइड करा अगर मैंने करा अभी ना थ्री प्लेसेस इन दी लेफ्ट थ्री प्लेसेस इन दी लेफ्ट अभी सोये दिलो नेक्स्ट फोर्थ क्वेश्चन बनना मिलीग्राम टू ग्राम मिलीग्राम अभी ना इधर क्यों बनना मिलीग्राम सब ये इधर मैंने सोचा था अभी ना इन्दर अगर सोचा था मिलीग्राम மில்லிகிராம் இருந்து கிராம் க்கு வரும் ஃபர்ஸ்ட் பாருங்க எங்க எங்க வந்து பாருங்க இங்க இருக்கா மில்லிகிராம் டு சென்டிகிராம் ஒரு பிளேஸ் வந்துச்சு சென்டிகிராம் டு டெசிகிராம்ஸ் அப்போ இங்க ஒரு பிளேஸ் வந்துச்சு கிராம் வரைக்கும் சொல்லிருக்காங்க நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் அப்படினா இங்க இருக்க டெசிகிராம்ஸ் இருக்கு இல்லையா அத கிராம் வரைக்கும் கொண்டு வரோம் கொண்டு வந்தா அப்படினா இப்போ எவ்வளவு பிளேஸ் வந்துருக்கு பாருங்க 1 2 3 3 பேஸ் வந்து. அப்ப நம்ம என்ன எழுதலாம்?
milligram to gram அப்படிங்கற 3 places வந்திருக்கு அப்படி சொல்லி இருக்கோம் அது எப்படி எழுதுறோம் அப்படினா 3 places 3 places in the எந்த சைடு வந்துருன்னு பாருங்க அங்க இருந்து இந்த சைடு வந்துருக்கு எந்த சைடு வந்தா அப்படினா அத லெஃப்ட் அப்படிங்கிறது 3 places in the left அதான் டி क्वेश्चनோட ஆன்சர்